அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிச்சாரம். சனி பகவான் அதிச்சாரம் என்று சொன்னால் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் ஒரு ராசியில 30 மாதங்கள் தங்குவார். அப்படியாக இந்த மகரத்துல மட்டும் கூடுதலாகவே 30 மாதங்களுக்கு மேலாகவே, திருக்கணித பிரகாரம் 30 மாதங்களுக்கு மேலாகவே சனி பகவான் தங்கி இருக்கிறார். அப்படி மகரத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தங்கியதால தான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகவே படாத பாடு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, பூலோகமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. இப்ப கூட நியர்பையா பாத்தீங்கன்னாக்கா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானு சேரக்கூடிய செவ்வாய், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் செவ்வாய் பகவான் மகரத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார். அந்த உச்ச வீட்டுல செவ்வாய் சனியோடு வீடு கொடுத்த சனியோடு சேர்கின்ற பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. சனியும் செவ்வாயும் அவ்வளவு பகை கிரகங்கள். மேபி இந்த வார் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா மே மாசம் ஆகும். இந்த ஏப்ரல் மாசத்தை கடந்து மே மாசம் தான் அது போர் முடிவுக்கு வருவதற்கான காலங்கள் உண்டு. அப்போ மகர ராசியில் சனி பகவான் கடந்த 30 மாதங்களாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தங்கி இருக்கிறார். அவர் அங்கிருந்து கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுத்தாதான் 12 ராசிக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா நிலையா ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 1 மாசம் உட்காந்துருக்கலாம், 1 வருஷம் உட்காந்துருக்கலாம், 18 மாசம், 1.5 வருஷம் உட்காந்துருக்கலாம். அதையும் கடந்து ஸ்டடியா ஸ்டாண்ட் பையா ஒரே இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது மீதமுள்ள அந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிலையானதாக அமைந்து விடுகிறது. ஒருத்த கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், ஒருத்தவன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ வளர்ச்சியை பொறுத்தவரையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த வளர்ச்சி ஸ்ட்ரகிளிங் தடைகள் விலகினாதானே அவங்க கொஞ்சமாவது எழுந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ இத்தனை நாட்களாக அந்த தடைகள், வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த சனி பகவான் சற்றே அசைந்து கொடுக்கிறார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிச்சாரமாக செல்கிறார் அந்த சனி பகவான். 29/4/2022 முதல் ஜூலை 14 வரை ஏறக்குறைய 75 நாட்கள் இந்த அதிச்சாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அந்த ஜூலை 14 மகரத்திற்கு வந்து அதன் பிறகு நிலையாக ஜனவரி 1 அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு செல்கிறார். இப்ப இந்த சனி பகவானுடைய அசைவு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியது 2.5 மாதங்கள். சோ நம்ம ஒரு 10 நாள் கேப் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 வாரம் டைம் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 டே டைம் இருந்தா போறோம், ஒரு நல்ல நேரம், 1 ஹவர் நல்ல நேரம் இருந்தா போறோம், நான் இதை இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கோடி கோடி பேர். அப்ப உங்க எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரத்தினால் ஏற்படுகிறது. சோ உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த சனி பகவானுடைய அதிச்சாரங்களால எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசியை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்தவரையில இப்பதான் அவங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது. எத்தனை எத்தனை கஷ்டங்கள், எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்த அந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இப்ப ராகு கேதுவும் தள்ளி வெளியில போயிட்டாங்க. 6/12 ராகு கேது அமர்ந்து இருக்கிறார்கள். இதனால வரையில 3 இருந்த சனி பகவான் 4 என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் ஏறி இருக்கின்றார். பொதுவா 10 இருக்க வேண்டும் என்று வார்த்தைக்கு இணங்க, அதை போல கேந்திரஸ்தானத்திலே அதுவும் 4வது வீட்டில் சுயஸ்தானத்துல
சொந்த வீட்டில் ஒரு அசுப கிரகம் ஆட்சி பலம் பெறுவது, நாலாம் அதிபதி ஆட்சி பலம் பெறுவது சுகத்தை அதிகரிக்கும், சுகபோகங்களை அதிகரிக்கும். விருச்சகராசி நேயர்களே, இன்னும் கூட உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆகவே மார்ச் ஏப்ரல் இந்த 2 மாதங்களுமே நீங்கள் நினைத்து பார்க்காத வருமானம் உங்களுக்கு வந்திருக்கும், இது உண்மை. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இவ்வளவு பெஸ்டா இருக்கும், இந்த இன்கம் இந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும் நீங்களே எதிர்பார்த்தீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ தலைகீழ இருந்திருக்கும், நேர் எதிர்மறையாக இருந்திருக்கும் இந்த வருமானம். அப்ப நீங்க எதிர்பாராத வகையில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு கம்பெனி வச்சிருக்கலாம், ஃபேக்டரி வச்சிருக்கலாம், பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சிருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கலாம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸா இருக்கலாம், ஓகேவா, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், பிசினஸ் ஆடிட்டர், ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல அட்வொகேட்ஸ், நீதித்துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறைக்கெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப டாப் கிளாஸா இருந்துட்டு இருக்கு. மீடியா துறையை பொறுத்தவரையிலே ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸோட, ஒரு நினைச்சதை சாதிக்கக்கூடியதாக அமைகிறது மீடியா துறைக்கு. அப்ப நான் சொன்ன இதுல எந்த துறையாக இருந்தாலும் சரிதான், விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்ததை விட எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மீடியா துறையை சார்ந்தவர்கள் நேரடியாக அந்த ஓனர்ஸே நம்ம கிட்ட பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய நம்ம பார்க்கறதுக்கு வேண்டுமானாலும் இங்க பிம்பம் பெருசானதாக இருக்கலாம், ஒரு நேம் இருக்கலாமே தவிர, இமேஜ் இருக்கலாமே தவிர, அங்க உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் என்ன என்பது நமக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி இருக்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த 2 மாதங்கள் சாமி எனக்கு பெட்டரா இருக்கு, ஓகே குட், நான் நிச்சயமா நீங்க கூட சொன்னீங்க நல்லா சேஞ்ச் ஆகிடும்னா, பட் நான் இவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு மீடியா துறையை சார்ந்த நண்பர்கள், அரசியலை சார்ந்த நண்பர்கள் பேசுவதை நம்மால் கேட்க முடிகிறது. அப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது சினிமா துறையாகட்டும், அரசியலாகட்டும், இவையெல்லாம் உயர்ந்த நிலைகளை, உயர் பொறுப்புகளை, உயர் பதவிகளை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, தடைப்பட்ட விஷயங்கள், தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கும். பிசினஸ் எப்படி சாமி இருக்கும், பிசினஸ் பொறுத்தவரையிலும் 4 பத்தாக அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னேன். சனி பகவான் 10வது பார்வை என்று உண்டு உண்டு. அந்த 10வது பார்வையாக சனி பகவான் உங்களுடைய விருச்சிக ராசியை பார்க்கிறார். ஆகையினாலே விருச்சிக ராசி என்பர்களே, சனியுடைய பார்வை ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும், நன்மைகள் நடக்கக்கூடியதாக அமையும். அப்ப ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு புது தெம்பு, உங்களுக்குள்ள ஒரு ஒரு புது ஆற்றல், எதையும் நம்மளால சமாளிக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை, இதையெல்லாம் இந்த சனி பகவான் விருச்சிக ராசிக்கு தரப்போகிறார். என்னால் இதிலிருந்து வெளியிலே வர முடியல சாமி, நான் வந்தே ஆகணும், வரலனா எனக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்னு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அதிசாரம் ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். சனி பகவானுடைய இந்த அதிசாரம் மற்ற கிரகங்களுக்கு என்ன செய்யுதோ நமக்கு தெரியாது, ஆனால் விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் அது ஒரு வரப்பிரசாதம், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குது. வெளிநாடு போறது, வெளிநாடு அங்க பிஆர் வாங்கிறது, அதே போல அங்க பிசினஸ் செய்யறது, அங்க அந்த பிசினஸ்ல டெவலப்மெண்ட், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகள், வைப்பு தோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், அக்கம் பக்கத்து கம்பெனி எல்லாம், அக்கம் பக்கத்து கடைக்காரங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய தொந்தரவுகள், பிரச்சனைகள், இவை எல்லாவற்றிலும் இருந்து வின் பண்ணக்கூடிய சரியான பரிகாரங்கள், சரியான பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால், முறையான பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால், நிச்சயமாக நல்ல எதிர்காலம் விருச்சிக ராசிக்கு அமைகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம்.
அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டிலிருந்து சதச்சண்டிலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.